கோபிக்கல ஒரே ஒரு கேம் மட்டும் சேத்தா நம்ம தான் நம்புறோம். எந்த கேம்? பெண்களுடைய புரணி. அப்பலாம் நாங்க புரணி பேசல. நாங்க எது சொன்னாலும் கரெக்ட்டா. பெண்கள் எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் கையில வளையல் போடுறோம்? நாங்க வளைஞ்சு போறதுக்கா? தலைவா இது கொஞ்சம் சுமாரான காமெடியா தூக்கி சொல்லு. ஐயா இறங்கிட்டே வருது. என்னைக்குமே லைட் வெயிட் புடவையா தான் எடுத்து கொடுத்தோம். ஏன் லைட் வெயிட் புடவையா கொடுத்துறேன் தெரியுமா? துவைக்கிற என் வீட்டுக்கார கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம், ஒரு பிஞ்சு மனசு. ரைட், இந்த பிள்ளை சேலை எப்படி துவைக்கணுமா? இந்த பிள்ளை துவைக்க வீட்டுக்காரர் தான் துவைப்பாரு. ஆனா எப்படி துவைப்பா தெரியுமா? எப்படி? இந்த பிள்ளை நைட்டே போட்டுக்கிட்டு துவைப்பாரு. வெளியே இருந்து பாக்குறவனுக்கு இவர் தான் துவைக்கு, இந்த அம்மா துவைக்குன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. சரி, அதுல ஒருத்தர் இந்த அம்மா சொல்லி ஆட்டோவில் கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் கத்திருக்காரு, அவங்க ஏன் ஆம்பளை குரல கத்தவங்க விட மாட்டோம்டான்னு இருக்காங்க. அப்புறம் பெருமா அந்த ஜோக்கு இல்லமா? மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு. என்ன குடும்பத்துக்காக சோறு போடுறோம். சோறு போறீங்க வீட்டுக்கு வந்து வீட்டவே கூற போறீங்க. பெண்கள் இப்படிங்கிறதுக்குள்ள எத்தனை வகையான ரசம் வைப்போம் தெரியுமா? எப்படி? தக்காளி ரசம், மிளகு ரசம், புளி ரசம். ஏமா இத்தனை வகையான ரசம் வைக்கிறீங்களே, உங்களுக்கும் மாமியாருக்கும் சண்டை வர்றப்ப நாங்க சமரசம் பண்ணி வைக்கிறோம் பாத்தியா, அதுதாங்க பெஸ்ட். கலட்டி ஒரு உதறு உதறி அப்படி கொடியில போட மாட்டேன். தம்பி சிகப்பு சட்டை அடுத்த வாரம் நீ வரக்கூடாது கொண்டு அப்படி ஒண்ணு.